சந்திராயன் இரண்டு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்னதாக வெளியுலகிற்கு அதிகம் பரிச்சயமில்லாதவர் சிவன் ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணத்தில் விக்ரம் லேண்டரின் தொடர்பு துண்டிக்கப்பட்ட செய்தியால் இஸ்ரோ தலைவர் சிவன் கண்ணீர் மல்க காணப்பட்ட காட்சி அனைவரையும் உருக வைத்தது இது தோல்வியல்ல நீங்கள் கலங்க வேண்டாம் என நாட்டு மக்களும் தங்களின் கருத்துக்களின் மூலம் ஊக்கப்படுத்தி வருகின்றனர் யார் இந்த சிவன் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த இவரால் எப்படி சாதிக்க முடிந்தது என்பது குறித்து பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் அருகே உள்ள சரக்கல் விளை என்ற கிராமத்தில் பிறந்தவர் சிவன் அவரது தந்தை கைலாச வடிவு ஒரு விவசாயி மாங்காய் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார் குடும்பத்தின் ஏழ்மை சூழல் காரணமாக சிவன் கஷ்டப்பட்டுத்தான் படித்தார் ஒன்பதாம் வகுப்பு வரை அவரும் மாங்காய் விற்றிருக்கிறார் பின்னர் சிவனின் சகோதரர் அவர் உயர்கல்வி தொடர வேண்டும் என்பதற்காக தனது படிப்பை நிறுத்திக் கொண்டார் சொந்த கிராமத்தில் தொடக்கக் கல்வியை முடித்தவர் அதன் பிறகு அருகே உள்ள கிராமத்தில் உயர்நிலை படிப்பை முடித்தார் தொடர்ந்து நாகர்கோயிலில் இருக்கும் இந்து கல்லூரியில் பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஏரோநாட்டிக் பொறியியல் பட்டத்தை சென்னையில் உள்ள எம்ஐடி கல்லூரியிலும் விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டத்தை பெங்களூருவில் உள்ள ஐஐஎஸ்சி கல்வி நிறுவனத்திலும் ஐஐடி பாம்பே கல்வி நிறுவனத்தில் டாக்டரேட் பட்டமும் பெற்றுள்ளார் இது தவிர சத்யபாமா பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்து ஆறில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்துள்ளது சென்னையில் கல்லூரியில் சேர்ந்த பின்னர்தான் முதன் முதலாக செருப்பு அணிந்ததாகவும் அதுவரை வெறும் காலுடனே நடந்ததாகவும் பேட்டியொன்றில் சிவன் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார் சிவன் பி எஸ் எல்வி உள்ளிட்ட பல திட்டங்களில் இவரின் பங்கு அளப்பரியதாக இருந்தது பல திட்டங்களில் திட்டமிடுதல் வடிவமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் பகுப்பாய்வு உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளார் தனது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான பணி அனுபவத்தில் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் திட்ட இயக்குநர் என்பதை கடந்து ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி எல்வி எம் கே த்ரீ உள்ளிட்ட திட்டங்களில் அவர் பணிபுரிந்துள்ளார் ராக்கெட் ஏவுவது தொடர்பான மென்பொருளை எழுதுவதிலும் சிவன் வல்லவராக கருதப்படுகிறார் ராக்கெட் ஏவப்படும் போது அதன் பாதையை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கிய சித்தாரா மென்பொருளுக்காக இவர் மிகவும் பாராட்டப்படுகிறார் இந்த சாதனைக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இவரை எப்போதும் சாப்ட்வேர் என்ஜினியர் என்றே அழைப்பது வழக்கமாம் இஸ்ரோவின் மெரிட் விருது டாக்டர் பிரேன் ராய் விண்வெளி அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் பெற்றுள்ளார் சிவன் இரண்டாயிரத்தி ஏழில் இஸ்ரோவின் விருதையும் இரண்டு பதினொன்றில் டாக்டர் பைரன் ராய் விண்வெளி அறிவியல் விருதையும் பெற்றுள்ளார் பருவம் முதல் நிறைய ஏமாற்றங்கள் கஷ்டங்களை சந்தித்தாலும் அவரது ஆசைப்படியே விஞ்ஞானியாகி இன்று நிலவுக்கு சென்றுள்ள விண்கலத்தை வழிநடத்தும் அளவுக்கு உயர்ந்திருக்கும் சிவன் அவர்களின் வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடமே